பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு அழகான இடம்ல ரொம்ப அருமையா சந்தோஷமா இருக்குல்ல. இஸ்ரேல் மக்கள் செங்கடலின் கரையிலே பாளையம் இறங்கி இருந்தாங்களாம். அப்போ அது வந்து பெரிய அலைகளெல்லாம் வீசி இருக்கும். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறு என்ற இடத்துல இருக்கிற டேம் தண்ணீர். இது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி. இது இங்கே காணி என மக்கள் இருக்கிறாங்க. 64 கிராமங்கள் இந்த மலைப்பகுதியில் இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு ரம்மியமான ஒரு இடம். இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், யாத்திராம 14:13 வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். Stand still and see the salvation of the Lord today. Fear not, பயப்படாதீங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க. சூழ்நிலை, உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு முன்னால் இருக்கிற போராட்டம், உங்களுக்கு முன்னால் இருக்கிற தடை, ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்துகிறார். நம்ம இதை தாண்டி போவோமா, இதிலேருந்து மீண்டு வருவோமா என்கிற ஒரு பயம். ஒருவங்களை வியாதியாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளை பயப்படாதுங்க, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கே செய்ய ரட்சிப்பை பாருங்கள். சும்மா நின்று வேடிக்கை பாருங்கள், நான் உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பார்த்தீங்களா. அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, எதுக்கு பயப்படுற, பயப்படாத, சும்மா வேடிக்கை பாரு, நான் உனக்காக காரியத்தை செய்கிறேன் பாரு, தடைகளை மாற்றம் பார், யுத்தம் பண்ணுறம் பார், அற்புதம் செய்கிறம் பார், நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரியா, பயப்பட மாட்டீங்களா? ஆமாம், கர்த்தர் எனக்காக ஒரு அற்புதம் செய்வார், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படியே சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் எங்களை பயப்படாதிருங்கள் என்று சொன்னமுடைய வார்த்தை காய்ச்சி தோத்தரப்பா, நீ நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னீரே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறீர், நான் இனி பயப்பட மாட்டேன், நான் நின்று வேடிக்கை பார்ப்பேன், நீர் எனக்காக அற்புதம் செய்து அதிசயம் செய்து நடத்த போகிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.